ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் காராமணி வெண்டைக்காய் வச்சு ஒரு அசத்தலான சுவையில் புளிக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் மூணையும் சேர்த்து நல்லா கலந்து இப்போ கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து அந்த பச்சை வாசனை போய் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. அந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து ஒரு 4 பீஸ் தான் நான் சேர்த்துருக்கேன், அதிகமாக சேர்க்கலை. இப்போ நம்ம வெங்காயம் வதங்குற டைம்லே வெண்டைக்காயை வதக்கிட்டோம்னா அதோடய வளவளப்பு தன்மையெல்லாம் போயிடும். ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வெண்டைக்காய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்குற டைம்லேயே வெண்டைக்காயும் நல்லா வதங்கிடும். இப்போ வெங்காயம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா குழைய வேகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். இதை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, நான் தனித்தனியாக எடுத்து தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து மசாலா, நம்ம போட்ட மசாலா பொடியெல்லாம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வந்து இந்தளவுக்கு புளி எடுத்து கரைச்சிக்கலாம். தட்டைப்பயிறு வேக வச்சு எடுத்தாச்சு. 4 விசில் பக்கம் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம போட்ட பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச தட்டைப்பயிரை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே புளி கரைசலும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு நம்ம ஊத்திரிக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து மூடி போட்டு வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு அசத்தலான காராமணி வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய சட்னி வெரைட்டிஸ், குழம்பு வெரைட்டிஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கெலாம் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.